மை சேனல் விஷ்மிதா என்டர்பிரைஸ். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, கொரோனா வைரஸ் COVID-19. ஸோ இந்த COVID-19 வேக்சின் August 15 வருமா, அதை பற்றின டீட்டெயில்ஸ், அண்ட் கொரோனா வைரஸ் இந்த COVID-19 பர்டிகுலராக ஏதாவது மெடிசின்ஸ் அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஆக்சுவலி COVID-19 இப்போ August 15 வந்து ஒரு வேக்சின் வரப்போகிறதா பாரத் கேஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் பாரத் கேஸ்லேருந்து அவங்க வந்து டேட் எதுவுமே பர்டிகுலராக மென்ஷன் பண்ணல. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் கிளினிக்கல் டெஸ்ட்டுக்கு போகிறோம். ஸோ எல்லாமே சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா குயிக்காக வேக்சின்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ August 15 வருமா வராதா, வந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் செகண்ட் திங், COVID-19 சொல்லி பர்டிகுலராக ஏதாவது மெடிசின்ஸ் இருக்கா அப்படின்னா பர்டிகுலராக இல்லை, பட் ஃபியூ மெடிசின்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் COVID-19. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்தியாவில் வந்து ஹைட்ராக்சி குளோரோகுயின் சொல்லிட்டு ஒரு டேப்லெட் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை ஈவன் நம்ம வந்து அதர் கண்ட்ரீஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் WHO வந்து ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஹைட்ராக்சி குளோரோகுயின் வந்து யூஸ் பண்ணுறதுனால சில சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நிறைய கண்ட்ரீஸ் வந்து நாங்கள் வந்து ஹைட்ராக்சி குளோரோகுயினை யூஸ் பண்ணுறதா ஸ்டாப் பண்ண போகிறோன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம இந்தியாவில் நம்ம அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் நம்ம சொல்லலை. மேபி நம்ம இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அண்ட் செகண்ட் திங், இப்போ வந்து ரீசெண்டாக மகாராஷ்டிராவில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ரெம்டெசிவீர்னு சொல்லிட்டு ஒரு COVID-19 ஒரு மெடிசின் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை, பட் சம்வாட் மகாராஷ்டிராவில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கதா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஃபேரிபெராவிர்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கிலாண்ட்லேருந்து கண்டுபிடிச்ச டெக்ஸா மெத்தசோன் சொல்லிட்டு ஒரு ஸ்டெராய்டு. இந்த ஸ்டெராய்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேப்லெட்ஸ் மாதிரி யூஸ் பண்ண முடியாது, டாக்டர்ஸோட ப்ரிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அது வந்து யூஸ் பண்ண முடியும். இதெல்லாமே நார்மலாக அவைலபிளாக இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம் ரீசெண்டாக இந்தியாவில் கூட ஒரு ஃபேமஸ் ஆயுர்வேதா கம்பெனி வந்து நாங்கள் வந்து மெடிசின்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் ஆயுர்வேதாவில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பர்டிகுலராக ஏசிம்டமேட்டிக் பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஏசிம்டமேட்டிக் பர்சன்ஸ் இன் தி சென்ஸ், அவங்களுக்கு வந்து மைல்டு சிம்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும், பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஹியூஜ் இம்யூனிட்டி பவர் இருக்கலாம். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக அந்த இம்யூனிட்டி பவரே அந்த வைரஸை வந்து இது பண்ணுறதுக்கான போதுமான அளவுக்கு இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்து செக் பண்ணியிருந்தாங்க. ஹெவியாக இருக்கிறவங்களுக்கு லைக் இந்த மூச்சு திணறல் இவங்க யாருக்குமே வந்து அதை கொடுத்து டெஸ்ட் பண்ணலை. ஸோ அதனால் ஆயுஷ் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு இதை வந்து ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து இப்போ திரும்ப ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இதில் இந்த COVID-19 வந்து ரெண்டு விஷயம் இருக்குது, சிம்டமேட்டிக் பர்சன்ஸ் அண்ட் ஏசிம்டமேட்டிக் பர்சன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சிம்டமேட்டிக் பர்சன்ஸ்னால் யாருன்னா, ஹை ஃபீவர், கோல்டு, காஃப் அண்டு மூச்சு திணறல், இவங்க எல்லாருக்குமே இவங்க எல்லாருமே வந்து சிம்டமேட்டிக் பர்சன்ஸ், நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனால் ஏசிம்டமேட்டிக் பர்சன்ஸ் யார் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கோவிட் இருக்குது இல்லை அப்படிங்கிற விஷயத்தையே வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, பிகாஸ் அவங்களுக்கு எந்த விதமான சிம்டம்ஸும் இருக்காது. பட் அந்த வைரஸ் வந்து அவங்களோட பாடியில் இருக்கும், பட் அவங்களோட இம்யூனிட்டி பவர் வந்து என்ன பண்ணணும்னா அந்த பாடியோட ஃபைட் பண்ணிகிட்ருக்கும். ஸோ பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து எந்த விதமான எஃபெக்ட்ஸும் தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி ஏசிம்டமேட்டிக் பர்சன்ஸ் தான் மெயினாக வந்து ஹெவியாக பாதிக்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இப்போ அதாவது இயர்லியர் ஸ்டேஜ்லேயே அவங்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நம்ம சொன்ன மெடிசின்ஸில் ஏதாவது ஒரு மெடிசினோ இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து அதுக்கான ஃபஸ்ட் எய்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஏசிம்டமேட்டிக் பர்சன்ஸ்க்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட இம்யூனிட்டி பவர் எவ்வளோ தூரம் பாடியில் ஃபைட் பண்ணுதோ ஃபைட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா லாஸ்ட் ஸ்டேஜான அந்த மூச்சு திணறல் வந்துடுது. அந்த டைமில் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சுகர் பேஷண்ட்ஸ், கிட்னி ஃபெயிலியர்ஸ், அதாவது எந்த ஒரு டிசீஸ் வந்து லாங் டேர்மாக அவங்களோட பாடியில் இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த மூச்சு திணறல் வரும்போது அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான ரேட் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு மைல்டு சிம்டம்ஸ் இருக்கும்போதே ஏதாவது ஒரு டாக்டரை வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ஹெஸ்டேட் ஆகிட்டு நம்ம போனால் இந்த மாதிரி கோவிட் இருக்குன்னு சொல்லிடுவாங்களோன்ற பயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ரொம்ப ஹெஸ்டேட் பண்ணுறோம். பட் இதுவும் ஒரு வகையான டேஞ்சர் தான், பிகாஸ் இதில் வந்து ரெண்டு விஷயம் நம்ம வந்து ரொம்ப இதாக பார்க்க வேண்டிய விஷயம் ரெண்டு.
ஒன்று வந்து நமக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, இன்னொன்று நம்மளால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பரவுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பி ரெஸ்பான்சிபிள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மைல்டு சிம்டம்ஸ் இருக்கும்போதே ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் சரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி, அது ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும். உங்களையும் பார்த்துக்கோங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.